மாமா மாமா எந்திரங்க மாமா குட் மார்னிங் மாமா எந்திரங்க மாமா காஃபி ஆறிட போகுது ஏய் நான் இப்படி இங்க வந்தேன் ஆஹா நீங்களே வரல மாமா நான் தான் உங்களை கைத்தாங்களா இங்க கூட்டிட்டு வந்தேன் கைத்தாங்களாவா ஆமா மாமா நேத்து நைட்டு நீங்க ஃபுல் மப்பில் வந்தீங்க குடிச்சிட்டு வந்தா ரேவதி உள்ள விட மாட்டான்னு சொல்லி வெளியிலே நின்னுட்டு இருந்தீங்க சரி குடிச்சிட்டு அவர் ரூமுக்கு தானே போக கூடாது அதான் நம்ம ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் மாமா அப்ப ராத்திரி பூரா ஓ ரூம் போட இருந்தனா ஆமா மாமா சரி நீ எங்க இருந்த நானும் இங்கே தான் இருந்தேன் ஐயோ அப்ப நம்ம ரெண்டு பேரும் ராத்திரி பூரா ஒரே ரூம்ல இருந்தா ஒரே ரூம்ல மட்டும் இல்ல மாமா ஒரே கட்டில்ல பக்கத்துல பக்கத்துல படுத்துட்டு இருந்தோம் போச்சு மான மரியாதை எல்லாமே போச்சு ஏய் இது மட்டும் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு மூஞ்சில காரி துப்புவாங்க எல்லாருக்குமே தெரியும் மாமா என்னது எல்லாத்துக்கும் தெரியுமா ஆமா மாமா அத்தை சித்தி சுபத்ராக்கா தாசில்தார் மாமா எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க ஐயோ எல்லாமே பார்த்துட்டாங்களா கலெக்டர் மாமாவை தவிர எல்லாரும் பார்த்துட்டாங்க ரேவதிக்கு தெரியாதுல அவளைதான் பார்த்தா சுத்தம் அவ பார்த்தா நமக்கு என்ன மாமா யார் என்ன சொன்னாலும் உங்களுக்காக எதையும் செய்ய நான் இருக்கேனே அவளுக்கு தெரியட்டும் லூசு இத்தனை பேர் பாக்குறாங்க தெரியுதுல ஏன் யார் உங்களை படுக்க வச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு நீ கூட்டு இங்க படுக்க வச்ச இல்ல மாமா நைட்டு நீங்க நிதானத்துல இல்ல அவ எப்படியும் உங்களை ரூமுக்குள்ள விட மாட்டா வீட்டுக்கு வெளியில தள்ளி கதவை சாத்த போறா அந்த கொடுமை எல்லாம் என்னால பாக்க முடியாதுல்ல அதான் உங்களை கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்ச சரி நீயாவது வெளியே படுத்துக்கலாம்ல அது இல்ல மாமா நீங்க போதையில ஏதேதோ புலம்புனீங்க ரொம்ப டயர்டா வேற இருந்தீங்க சரி உங்களை தனியா விட்டுட்டு போக எனக்கும் மனசு இல்ல அதான் பக்கத்துல இருந்து கை கால் அமைக்கி விட்டு பாத்துட்டு இருந்தேன் நீங்க நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நானும் அப்படியே அசந்து படுத்துட்டேன் மாமா ஏன் மாமா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா நீங்க குடிச்சிட்டு வரதில்லன்னு அத்தை சொன்னாங்க அப்புறம் ஏன் மாமா நேத்து குடிச்சிட்டு வந்தீங்க அது எனக்கு மனசு சரியில்லை அதான் தெரியும் மாமா அந்த ரேவதி உங்களை என்ன பாடுபடுத்துறான்னு நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் அதான் நான் வந்துட்டேன்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா உங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரி எல்லாத்தையும் விடு வீட்டுல யாரும் எந்திரிக்கலையில இன்னும் எந்திரிக்கல மாமா நல்ல வேலை அதுக்குள்ளே நான் என் ரூமுக்கு போயிடுறேன் என்னது மாமா காஃபி குடிச்சிட்டு போங்க ஒண்ணும் வேணாம் மாமா ராத்திரி நல்ல தூக்கமா நைட்டு நான் தூங்கவே இல்ல என்ன சிரிக்கிற உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நீதான் ரேவதி பாவம் என் மாமா மாதிரி ஒருத்தர் உன் கழுத்துல தாலி கட்டியும் சந்தோஷமா வாழ முடியாம இப்படி வாழா வெட்டியா நிக்கிற பாரு நீதான் பாவம் என்ன ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா ஆமா என் சாமர்த்தியத்தை நீ போக போக தெரிஞ்சுக்குவேன் நேத்து ராத்திரி முழுக்க மாமா என் கூட தான் இருந்தாரு தெரியும்ல வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்துல மாமாவை முழுசா என் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட பாத்தியா அதான் நல்ல புருஷனோட வாழ்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு இந்த ஜென்மத்துல அந்த கொடுப்பின கிடையாது என்ன ரொம்ப தான் சொல்ற ஆமா என் மாமா எனக்கு முழுசா கிடைச்சிட்டார்ல அந்த சந்தோஷத்துல சொல்றேன் என்ன புரியலையா
நேத்து நானும் மாமாவும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து இருந்தோம்.